ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போறோம். மிஸ் க்ரோ வித் மிஸ்டர் லிசார்ட் அப்படின்ற ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போறோம். இது 2021ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 weeks தான் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, இதோட கதை என்னன்னாக்கா, ஒரு ஹார்ட் இல்லாத ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு மேல அந்த பையனுக்கு லவ் வருதா வரலையா, அந்த லவ் எப்படி எல்லாம் அவன் வரவிக்கிறான், அப்படி லவ் வரவிக்கிறதுனால அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை, என்னது ஹார்ட்டே இல்லாம ஒரு மனுஷனா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இதுக்கான பாட்டியை பார்க்கலாம். மோதி இவங்களுக்கு கார் ஃபுல்லாவே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இத நம்மளோட ஹீரோ வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா கார் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கும், உள்ள எல்லாருமே இறந்து போய் கிடப்பாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்ணி பாப்பாரு. நம்ம ஹீரோ அந்த ட்ரக்ல இருக்கணும் கூப்பிட்டு, என்னடா பாத்துட்டே இருக்க, கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இறங்கி வாடா அப்படின்ற மாதிரி கத்துவாரு. ஆனா அந்த ட்ரக்காரன் வந்து இறங்கவே மாட்டான். இவன் காப்பாத்திடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணுவானா, அந்த ட்ரக்காரன் இந்த ஹீரோவையும் சேர்த்து வந்து திருப்பியும் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். இவங்க கீழே மலைக்கு கீழே உருண்டு போய் எல்லாருமே விழுந்துருவாங்க காரோட சேர்ந்து. கீழே விழுந்ததுல நம்மளோட ஹீரோக்கு ஹார்ட் கிட்ட பயங்கரமான ஒரு கண்ணாடி பீஸ் வந்து நல்லாவே குத்திட்டு இருக்கும். அவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அப்ப அந்த கார்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து, பிரதர் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, நான் இன்னும் நிறைய நாளுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து, கவலையே படாத, நான் எப்படியாவது நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பட் ஆனா அப்படியே வந்து நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டுறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து, அண்ணா எழுங்க மேல எழுங்க மேல, இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படியே அங்க எல்லா போலீஸும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத காமிக்கவே இல்ல. இதோட நமக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க, இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஜியாங். இவங்க எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க, இன்னும் அவங்க படிப்பை கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கல, ஆனாலும் அவங்க பார்ட் டைமா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வர்க் பண்ணாலும் அங்க அவங்க ஒரு மாசம் கூட உருப்படியா இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த ஷாப்போட ஓனருக்கு ஏதாவது ஆயிடும், இல்ல இந்த ஷாப்புக்கே ஏதாவது ஆயிடும், அந்த மாதிரி ஏதாவது ஆயிடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஷாப்பை வந்து மூட போறாங்க. இவங்க வந்தனால இவங்களோட பேட் லக்னால அந்த ஷாப்புக்கு யாருமே கஸ்டமர்ஸ் வரது இல்ல அப்படினு சொல்லிட்டு அந்த ஷாப்பவே இழுத்து மூட போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, ஐயோ என்ன இது, நான் வர கடையெல்லாம் இப்படி ஆகுதே அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஓனர் வந்து, நல்லவேளை இதோட முடிஞ்சதே, எனக்கு எதுவும் ஆகாம ஆயிடுச்சு நீ வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் என்னதான் இந்த வார்த்தைகள்லாம் அவங்க கேட்க புண்படுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க 37 வேலைக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு அவங்களோட கடையை வந்து மூட போறாங்க. அதோட லாஸ்ட்ன்றதுனால அன்னைக்கு விக்கிற பொருள் எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் வந்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரு பெரிய கம்பெனியை காமிக்கிறாங்க. செம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அங்க ஒருத்தர நடந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க யாருன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். இது வந்து நம்ம ஹீரோட கம்பெனி. அவங்க நேரா போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க. இவங்க தான் அந்த கம்பெனியோட சூப்பர்வைசர். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவன் இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து, அவர் ஒரு இடம் வாங்குறதுக்காக போறாங்க. அவருக்கு அங்க எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆவே இல்ல, அவருக்கு ஏத்த மாதிரி எதுவுமே இல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்பவே ரூடா இருப்பாரு. அவ்வளவா யார்கிட்டயுமே பேச மாட்டார், யாரோட பேச்சுமே கேட்க மாட்டார். ஆனா அவரோட ஃப்ரெண்டோட வார்த்தையை மட்டுமே நல்லா கேட்பாரு. அதை தவிர வேற யாரோட பேச்சுமே அவர் வந்து கேட்டதில்லை இவரோட வாழ்க்கையிலேயே. இவரு அந்த ஃபீல்ட்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது, அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி நான் ஃபீல்டு பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவர் வந்து என்ன அங்கேயும் போய் உண்ட வேலையை ஆரம்பிச்சுட்டியா, இந்த குறை அந்த குறைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டியா, உடனடியா நான் வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணும் போது, அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உனக்கு உடனடியா ஒரு அசிஸ்டன்ட் வைக்கணும் உனக்கு கவனிச்சுக்கிறதுக்கு, என்னால என்னமோ உனக்கு கவனிச்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்றேன்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் நீனை டிஸ்டர்ப் பண்றதா, சொன்னாலும் உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து முடிவு பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன காமிக்கிறாங்க, ஹீரோயினுக்கு ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்களோட அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்றத நம்ம ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல பாக்கலாம். இவங்க உட்காந்து டெய்லியும் அவங்களோட கணக்கு வழக்கத்தை பார்ப்பாங்க. அவங்க இன்னும் எவ்வளவு சேர்த்து வைக்கணும், இன்னும் எவ்வளவு சேர்த்து வச்சா இவங்க நல்ல வசதியா வாழலாம், அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டெய்லியுமே கணக்கு போடுறதா இவங்களுக்கு வேலையே. எப்படியாவது ஒரு நல்ல ஜாபுக்கு போயிடணும், அதுக்கு இவங்க படிப்பு முடிக்கணும், அந்த படிப்பு முடிக்கிறதுக்காகவும் இவங்க காசு சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே வந்து ஆபீஸ்க்கு வராங்க. ஆபீஸ்க்கு வந்த உடனே அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து அந்த சூப்பர்வைசர் பொண்ணு கிட்ட
வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ உடனடியா இவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டை இது பண்ணு, அதுக்கு நீ வந்து ரெக்குயர்மெண்ட் போர்ட நீ போட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கால் வந்து அவர் வந்து போயிடுறாரு. ஆனா இன்னொருத்தவங்க நம்ம சூப்பர்வைசர் கூட ஒர்க் பண்றவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம சூப்பர்வைசர் ஃபுல்லாவே குடிச்சிட்டு வாமிட் எடுத்துட்டு இருப்பாங்க. அண்ண இடத்துக்கு அவர் அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணுவாரு. இதையெல்லாம் பார்த்த நம்மளோட ஹீரோயின் வந்து என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீ யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நான் வந்து இவங்களை டிரைவர், இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இழுத்துட்டு போவாங்க. இங்க பாருங்க நீங்க குடிச்சிருந்தாலும் சேஃபா இருக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயின் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அங்கிருந்து நேரா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதுதான் அவங்க ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர்வைசர் கிட்ட அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு இவங்க வெளியே வர, வெளியே வரும் போது அதே வழியா இவங்க கூட ஒர்க் பண்ண அந்த சூப்பர்வைசர் கூட ஒர்க் பண்ணவர் அங்க வராரு. அவங்க அடிச்சுட்டு சாரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் நீயா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. இப்போ இவங்க நாலு பேர் ஒன்னா இருக்காங்க. இவங்க நாலு பேரும் ஆல்ரெடி குடிச்சது மட்டும் இல்லாம இப்ப நம்மளோட ஹீரோ மிஸ்டர் கு வந்ததுனால அவரோட சேர்ந்தும் குடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே குடிச்சு குடிச்சு ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடம்பு வந்து என்னதான் ஹியூமன் பாடியா இருந்தாலும் அவரோட மனசு எல்லாரோட ஹார்ட் மாதிரி இல்ல, அது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம். சோ அதனால அவர் வந்து குடிக்க கூடாது, லவ் பண்ண கூடாது, நிறைய எக்ஸசைஸ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து இத்தனை பர்டிகுலர் டைம்குள்ள வந்து அவர் வந்து அவரோட பாடியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதும் ஒரு சிஸ்டம் வந்து அவருக்கு இருக்கு. அவரால் எந்த பொருளுமே எந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸுமே வந்து தொட முடியாது, ஏன்னா இவரோட ஹார்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால. ஸோ இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு குறைபாடுகள் இருக்கு. இவர் நிறைய குடிக்கிறத பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து என்னடா நீ இவ்வளோ குடிக்கிற, அது மட்டும் இல்லாமல் அவரோட சார்ஜிங்கும் ரொம்பவே கம்மியாயிடுது, அவரோட சார்ஜிங் ஃபுல்லாக கம்மி ஆயிட்டா இவரால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, எழுந்தும் நிற்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அவர் ஒரு டெட் பாடியாக மாறிடுவாரு. ஸோ அதனால வந்து என்னடா பண்ற வா போலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள அங்கிருந்து இழுத்துட்டு வராங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லா டிரைவர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நம்மளோட ஹீரோயின்மே வந்து இப்ப பர்டிகுலரா டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து டிரைவிங் வேலைக்கு ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிராப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினும் அமைதியாவே இருக்காங்க. அப்போ வெளியே வரது பார்த்தோம்னா நம்மளோட கூவும், அதாவது மிஸ்டர் கு நம்ம ஹீரோவும், அதுக்கப்புறமா நம்ம சூப்பர்வைசர் போனோம், இவங்க ரெண்டு பேரும் தான் வராங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் நீங்க டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு போறாரு. ஏய் நீங்களா, எனக்கு உங்களை ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது என்ன ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே அவங்களே பாப்பாரு. ஆமா எனக்கு உன்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்ல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு காலைல நீங்க என்னோட பேக்கரிக்கு வந்தீங்க, அப்போ வந்து நீங்க வாங்கின ஐட்டம்க்கு எனக்கு காசு கொடுத்துட்டு போனீங்க, ஆனா வந்து அன்னைக்கு அந்த பேக்கரியில எல்லாமே ஃப்ரீ, சொன்னாலும் நீங்க காசு எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு போனீங்க, அப்பதான் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்படியே சொல்லிட்டே பேசிட்டே இருக்கும் போதே முன்னாடி எதிர்க்க ஒரு ட்ரக் வரும். அந்த ட்ரக் வந்தவனே தூரமா வர்றதை பார்த்துட்டு இவங்க இங்கவே ஓரமா நிக்க வச்சிருவாங்க காரை. அந்த ட்ரக் போற வரைக்கும் கண்ணு முடின்னு ரொம்பவே பயங்கரமா பயப்படுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, எனக்கு ட்ரக்னா ரொம்பவே பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கார் வழியா வெளியே போய் நிப்பாரு. இவங்களும் வெளியே போயிட்டு சாரி என்னாலதான் உங்களுக்கு, எனக்கு கொஞ்சம் ட்ரக்னா பயம் சின்ன வயசுல இருந்தே அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லுவாரு. அவர் சொல்லிட்டே போயிட்டு அந்த காரை போய் டச் பண்ணுவாரு. அந்த காரை போய் டச் பண்ண இவருக்கு ஆல்ரெடி பேட்டரி ரொம்ப லோவா இருந்ததுனால அந்த சர்க்கியூட் வந்து நம்ம கார்ல இருக்க அந்த இரும்புல படும் போது அது ஷாக் ஆகி நம்ம கார் வந்து ரிப்பேர் ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஐயோ சாரி சாரி என்னாலதான் இது கண்டிப்பா என்னோட பேட் லக் தான் இங்க வந்து வேலை செய்யுது, சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் இது இவராலதான் நடந்ததுன்னு, இல்ல இது உன்னால நடக்கல. அதுக்கப்புறமா அங்க ஒரு ட்ரக் ஆர்டர் பண்ணி இவங்களோட கார் அதுல ஏத்திட்டு அந்த கார்ல இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம ஹீரோட வீட்டான வந்துட்டு நம்ம ஹீரோ இறங்கிட்டு சரி ஓகே நீ அந்த சூப்பர்வைசரை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல நீ டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு அவரோட பேட்டரி ஃபுல்லாவே லோ ஆயிருக்கிறதுனால அந்த ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் ஒரு உட்காந்து சார்ஜ் ஏத்திக்கிறாரு. நம்ம கூவை இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அந்த சூப்பர்வைசர் ரெண்டு பேரும் அதே ட்ராக்ல வந்து அழகா போயிட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த சூப்பர்வைசர் கூட வேலை செய்யறவங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பிளைண்ட் டேட்காக போறாங்க. அப்ப ரெண்டு பேருமே ஒரு ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருப்பாங்க கம்பெனி விஷயமா, அது இவங்க பிளைண்ட் டேட்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம சூப்பர்வைசர் கூட வேலை செய்யறவரு கூட நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க பேசிட்டு. அவங்க பேர் வந்து யாயா. அவங்க கிட்ட இவர் வந்து தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. ஆனா யாயா வந்து யாரை
பார்த்து என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பல்லுன்னு ஒண்ணு வச்சு அவங்க மூஞ்செல்லாம் ரத்தம் வர வைப்பாங்க. இவங்க அடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம பின்னாடியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஹலோ ஹலோ எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவாரு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ அவனோட கூட்டாளி தானா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட்ல வச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட வெள்ளு வெள்ளு வெளுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அடியே நான் என்னடே பண்ண, நான் உன காப்பாத்ததுக்காகவும் உன்னை பாராட்டுறதுக்காகவும் தானே வந்த, என்ன எதுக்கு இப்படி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தன அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரத்தம் கையமா வச்சுட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருப்பாரு. நம்ம யாயா அங்கிருந்து வந்துடுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே வந்து அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னால குடிக்க முடியாது, லவ் பண்ண முடியாது, மத்தவங்களை நேசிக்க முடியாது, என்னால முடிஞ்சதை என்னோட ஒர்க்க மட்டும் தான் என்னால கரெக்டா பண்ண முடியும், எதையும் அசால்ட்டா தொடவும் முடியாது, நான் எல்லாமே யோசிச்சு யோசிச்சுதான் என்னோட வாழ்க்கையில பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு சில டைம் வேணுமானோ எனக்கு தோணும், ஆனாலும் என்னோட வாழ்க்கை எனக்கு வேணும், நான் இன்னும் நிறைய நாள் வாழணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிப்பாரு. இவர் இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த சூப்பர்வைசர் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, கார் ரிப்பேருக்காக அமைச்சிருக்காங்க. அப்போ நம்ம சூப்பர்வைசர் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் குடிக்காதீங்க, இது ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எதுனாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. மறுநாள் காலையில ஆயிடும். மறுநாள் காலையில இவங்க எழுந்தோடனே இவங்களுக்கு ஒரு கால் வரும். யார்கிட்டன்னு சூப்பர்வைசர் கிட்ட இருந்தா வரும், இந்த மாதிரி எங்களோட கம்பெனில ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, சொன்னா நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனடியா வர அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுத்தா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு இவங்க கம்பெனிக்குள்ள வருவாங்க. கம்பெனிக்குள்ள வரும்போதே நம்மளோட ஹீரோ அதாவது மிஸ்டர் கு வந்து பாப்பாங்க. பாத்துட்டு மிஸ்டர் கு எங்க போறீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. வந்து கதவு ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதவை தாங்க புடிப்பாங்க. அந்த கதவு ஃபுல்லா பீஸ் பீஸா நொறுங்கி எல்லாமே கீழே விழுந்துரும். ஐயையோ இன்னும் நம்ம கம்பெனிக்குள்ளவே போல, அதுக்குள்ள நம்ம பேட் லக் ஸ்டார்ட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில நிப்பாங்க. இதோட உள்ள போய் இவங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே நம்மளோட கு வந்து பாப்பாரு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவ இன்னும் படிச்சே முடிக்கல, முதல்ல நீ போய் படிச்சு முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா வேலை தேடுவா அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ நான் படிச்சு முடிக்கலதான், இருந்தாலும் எனக்கு இந்த ஆர்கிடெக்ட் பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் டிசைனிங் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல படிச்சு முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா நீ எனக்கு அசிஸ்டன்டா இருப்ப, எனக்கு இப்போதைக்கு நீ தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வந்தேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், நான் நல்லா செட்டில் ஆயிடுவேன், அதுவும் ஆர்கிடெக்ட்ல எனக்கு வேலை கிடைக்கும் நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவாங்க. வெக்ஸ் ஆகி வெளியே போகும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களை பாத்துருவாங்க. இது அந்த பொண்ணு தானே, டிரைவர் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ள போவாரு. உள்ள போனா நம்ம சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆமா நான் தான் அந்த பொண்ணு கூப்பிட்டேன், ஆனா இவர் வந்து அசிஸ்டன்டே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது அசிஸ்டன்ட் வேணாமாமா, அவனுக்கு கண்டிப்பா அசிஸ்டன்ட் வேணும், நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கு கிட்ட போய் பேசுவாங்க. அப்ப நம்ம கு வந்து சரிடா உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவரே இவர் ஃப்ரெண்டு சொன்னா மட்டும் தான் கேட்பாரு, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதோட அவர் அன்னைக்கு வந்து லைப்ரரிக்கு போறாரு. லைப்ரரிக்கு போனா மேல இவரு தேடி போன புக்க நம்மள ஹீரோயின் வந்து வச்சிருப்பாங்க. ஓ நீ வச்சிருக்கியா, சரி ஓகே நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருவாரு. இல்ல இல்ல வேணா நீங்க கூட வச்சுக்கோங்க, நான் அப்புறமா கூட படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போவாங்க. என்ன எதுக்கு என் பின்னாடியே வர, நான் தான் சொல்லிட்டேன் என் புக் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நீ படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு. சரி ஓகே நான் புக்கை நான் வச்சுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுக்காக நீங்க செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து எனக்கு நீ தேவைப்படல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த தேவை, இந்த வேலை எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு வேணுன்றதுக்காக எல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நீங்க எனக்கு மட்டும் இந்த வேலை கொடுத்தீங்கன்னா நான் வந்து அவ்வளவு திறமை இல்லாம இல்ல, நான் என்னோட ஸ்டடிஸை பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்போ கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் வந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் வந்து பணம் சேர்த்து வச்சு நான் படிப்பேன், என்னோட ஃபேமிலி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு நம்ம கு வந்து இங்க பாரு, நீ படிக்கிற இல்ல உன்னோட ஃபேமிலியில இஷ்யூ இருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவை இல்லாதது, எனக்கு இந்த வேலை உனக்கு கொடுக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லிட்டு அவர் அங்க சிக்னல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிக்னல வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு அவங்கள தர தர நிறுத்திட்டு வேற ஒரு வழியா ரோட் கிராஸ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. இங்க பாருங்க ஒரு வழி இல்லைன்னா எல்லாருக்கும் 1000 வழி இருக்கு, ஏதாவது ஒரு வழி மூலியமா நம்மளோட இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆயிடுவோம், எனக்கு நீங்க இந்த வேலை கொடுக்கலனாலும் நான் என்னோட டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, எந்த வழியில வேணாலும் வரலாம், ஆனா நம்ம போக வேண்டிய வழிக்கு தான் நம்ம போகணும், இது நான் போக வேண்டிய வழியே இல்லை, என்னோட ஆபீஸ் அந்த பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு நோஸ் கட் கொடுப்பாங்க. ஐயோ ஆமாவா, சரி ஓகே பரவாயில்ல நான் உங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. போய் முதல்ல படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அட போடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் செம்ம விக்ஸ் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சு பழக்கமே இல்லை, இப்ப வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட ஃப்ரெண்ட் யாயா வராங்க. யாயா வந்தோடனே இவங்க அவங்கள தெரியாத மாதிரி வாங்க கஸ்டமர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதுவா பேசுறாங்க. அப்படி பேசிக்கிட்டே வந்து இங்க ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்கு, அதை நீங்க விளையாடுங்க
பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க அங்க வேலை செய்யறதுனால இவங்களுக்கு எங்கெங்க எந்தெந்த கிஃப்ட் இருக்குன்னு தெரியும். சாதாரண போயிட்டு கரெக்டா இவங்களுக்கு தேவையான இவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் அண்ட போயிட்டு அவங்கள விளையாட வச்சு ஜெயிக்க வச்சு அந்த கிஃப்டையும் கொடுத்து அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்க்க செம்ம கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ வந்து நைட் டைம்ல யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கே, எதுவுமே நம்ம பிடிக்காம செஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது ரோடு கிராஸ் பண்றாரு. ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த டயலாக யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா இவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களோட அம்மா கிட்ட. அவங்க அம்மா வந்து என்ன சொல்வாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி உன்னோட இடத்துக்கே வந்துடுறேன், உனக்கு வந்து உதவியா இருக்கேன், நீ வந்து சரியா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து யாரும் வராதீங்க, நான் தனியாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து என்ன ஆச்சுதா, உனக்கு என் மேல ஏதாவது கோவமான்னு சொல்லி கேட்க, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை, ஆனா நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை போன் கட் பண்ணிடுவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எந்த உறவுகளுமே அவரை பொறுத்த வரைக்கும் வேணாம். ஏன்னா வந்து அவர் நினைக்கிறது வந்து என்ன பாத்தீங்கன்னா, நான் செத்தாக்கா யாருக்கும் அது தெரிய வேணாம், நான் இருக்கிறதுனால யாருக்கும் பிரச்சனையாவும் இருக்க வேணாம், நான் சாகுறதுனால யாருக்கும் பிரச்சனையாவும் இருக்க வேணாம், நான் தனியாவே இருந்துக்கிறேன்ற பாலிசியை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்றாரு. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல இவரு கார் ஆக்சிடென்ட்ல இவரோட உடம்புல நிறையவே வந்து அடிபட்டுடும், இவரோட ஹார்ட் ஃபுல் டேமேஜ் ஆயிருக்கிறதுனால இவர் பொழைக்க மாட்டாரு, இவருக்கு வேற ஒரு ஹார்ட்டும் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, வேற எதுவுமே வழி இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கேட்க, அவங்க வந்து இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஹார்ட் வந்து நம்ம வைக்கலாம், ஆனா அதனால சைட் எஃபெக்ட்ஸ்மே வரும், அதே மாதிரி 10 இயர்ஸ் தான் அதுக்கு வந்து வாரண்டி, அதுக்கப்புறமா நீங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நிறையவே பே பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்து என் பையன் உயிரோடு இருந்தா மட்டும் போதும், நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட்டை வந்து நம்ம ஹீரோட உடம்புல வந்து செலுத்திடுவாங்க. இது செலுத்ததுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவரால் லவ் பண்ண முடியாது, இவரால் எந்த வேலையுமே ப்ராப்பரா பண்ண முடியாது, செய்யற வேலையை மட்டும்தான் இவரால் செய்ய முடியும், அதாவது ஒரு ரோபோட் மாதிரி தான் இவரு கணக்கு. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவார். இவர் ஓவர எக்ஸசைஸ் பண்ணாலும் இவரோட ஹார்ட் வந்து டேமேஜ் ஆகும், இவருக்கு ஹார்ட்ல வலி ஆரம்பிச்சிடும். ஸோ இவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இவருக்கு பெயின் ஆரம்பிச்சிருது. ஸோ இவரால் எதையுமே ஓவர் கண்ட்ரோலா பண்ணவே முடியாது, எல்லாமே கண்ட்ரோல தான் இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் டிப் டாப்பா ரெடி ஆகி வராங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஆபீஸ்க்கு தான் வராங்க. அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லி இவங்க ஓகே ஆயிடுச்சு இல்லையா, சொன்னால ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வெளியே வரும்போது இவரோட ஃப்ரெண்ட் வராங்க. இவங்க தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட். இவரு கூட்டிட்டு போயிட்டு ஆபீஸ்ல டிராப் பண்றாரு. சரின்னு சொல்லிட்டு முதல் நாள் ஆபீஸ் போறோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ரெடி ஆகி கேத்தா வந்து கார்ல இறங்கினா அங்க பக்கத்துல கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுல பக்கெட் மேல காலை பட்டு இவங்க வலிக்கி விழுந்து முதல் நாள இவங்க ட்ரெஸ் அழுக்காகி அட என்னடா என் பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிக்க இந்த பாட்டை நம்ம முடிக்கலாம். இவங்க ஆபீஸ்க்கு போய் என்னெல்லாம் சீட்டை பண்ண போறாங்க, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி லவ் வர போகுது, எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் மக்களே, லவ் யூ சோ சோ மச் காய்ஸ், பை பை.